நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம டீச்சர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு மெமரி பண்ண டேப்லேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரினாம் டிக் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம எத்தனையோ முறை படிச்சிருப்போம் எழுதி பார்த்துப்போம் மெமரி பண்ணியிருப்போம் ஆனால் மனசில் நின்று இருக்காது ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மெமரி பண்ணாமல் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதலாவதாக ஜீரோவிலிருந்து ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கலாம் முதல்ல ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்னு எடுத்திருக்கோம் இப்போ நமக்கு கடைசியாக என்ன நம்பர் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோரால் முடிஞ்சிருக்கு இல்லையா ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் முடிஞ்சிருக்கு ஸோ ஃபோர் ஃபைனல் வேல்யூன்றதுனால அந்த ஃபோரால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எல்லா வேல்யூவும் நான் டிவைட் பண்ண போகிறேன் இப்போ டிவைட் பண்ணோன்னா நமக்கு பாயிண்டில் வர அளவுக்கு நம்ம டிவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு எது எதெல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அதை மட்டும் சிம்பிளாக டிவை டிவைட் பண்ணால் போதும் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜீரோ பை ஃபோர் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஜீரோ தான் அடுத்தது ஒன் பை ஃபோர் டிவைட் பண்ண வேண்டியதில் அப்படியே வச்சுப்போம் டூ பை ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா டூவால் டிவைட் பண்ணால் ஃபோர் டைமுக்குள்ளே எத்தனை இருக்குன்னா டூ இருக்கும் ஸோ ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அதான் அங்கே ஒன் பை டூ த்ரீ பை ஃபோரும் அதுவும் என்ன ஆகாது அப்படின்னா டிவைட் ஆகாது இப்போ பாருங்கள் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இருக்குது அப்போ ஃபோருக்கு ஃபோர் கேன்சல் ஆனால் நமக்கு ஒன்னுன்ற வேல்யூ கிடைக்கும் சரியா இப்போ ஒன் கிடைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்லாத்துக்குமே ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் யாரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனோட வேல்யூ ஸோ நான் டேபிளேஷன் இருக்கக்கூடிய டிகிரிஸ் எழுதிக்கிறேன் ஜீரோ டூ நைன்டி டிகிரி வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்து த்ரீ சிக்ஸ்டி வரையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு டிகிரி என்னென்னு தெரியும் ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி நைன்ட்டி டிகிரி முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன்கான வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் இப்போது இதில் ரூட் எடுத்து வரக்கூடிய வேல்யூ தான் சைனோட வேல்யூவாக இருக்க போகுது ஸோ சைனோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோவுக்கு இங்கே பாருங்கள் ஜீரோக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம் இப்போ ஜீரோக்கு ரூட் எடுத்தால் ஜீரோவே தான் ஸோ ஜீரோ இப்போ ஒன் பை ஃபோருக்கு நம்ம ரூட் எடுக்கலாம் அப்போ ரூட் எடுக்கும்போது ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்னே தான் ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா டூன்னு சொல்லி கிடைக்கும் ஏன்னா டூ இன்ட்டு டூ ரூட்டுக்குள்ளே வெளியே வரும்போது டூனு கிடைக்கும் அப்போ ஒன் பை டூன்னு கிடைக்கும் ஸோ அந்த வேல்யூ போட்டிருக்கேன் இப்போ ஒன் பை டூக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்று டூக்கு ரூட் எடுக்கும் போது அது வெளியே வராது ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு பேர் கிடைக்காது ஸோ ஒன்று பை ரூட் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ அடுத்தது பாருங்கள் த்ரீ பை ஃபோரை நம்ம ரூட் எடுக்கும்போது த்ரீக்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது ஸோ ரூட் த்ரீ அப்படி தான் இருக்கும் ஃபோருக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஸோ டூ டிவைடில் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம ஒன்றுக்கு ரூட் எடுக்கும்போது அதோடய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்றாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் சைன் தீட்டாக்கான ட்ரிட்னாமட்டிக் டேபிளேஷன் வேல்யூ நைன்டி டிகிரி வரைக்கும் நம்ம ஈஸியாக போட்டாச்சு முதல்ல என்ன பண்ணுறோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வரையும் எடுத்துக்கிறோம் ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ண வேல்யூக்கு ரூட் எடுக்கிறது தான் யாரோட வேல்யூ அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ இதுக்கு நீங்கள் எதுவுமே மெமரி பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரிஞ்சால் போதும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காசுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ காசு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காசு தீட்டா சைன் தீட்டாவை திருப்பி போட்டோம்னா அப்படியே காசு தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும் இப்போ சைன் தீட்டாவோடய வேல்யூங்க பாருங்கள் கடைசி நைன்டி டிகிரியில் இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன் அடுத்தது இந்த ரூட் த்ரீ பை டூ அப்படியே திருப்பி போ அப்படியே இங்கே போட்டோம் அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே தான் வரும் ஒன்று பை ரூட் டூ அடுத்தது ஒன் பை டூ இங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஜீரோ ஃபைனலாக கிடைக்கும் ஜஸ்ட்டு சைன் தீட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூ கடைசிலிருந்து அப்படியே எழுதிட்டு போனோம் அப்படிதான் என்ன அப்படின்னா நமக்கு தீட்டா வேல்யூ கிடைச்சிச்சு சரியா இப்போ நமக்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா டேன் தீட்டா இல்லையா டேன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம் டேன் திட்டாவை சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா அப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ டிவைட் பை காஸ் காஸ்தீட்டாவோட வேல்யூவை டிவைட் பண்ணோம்னா நமக்கு டேன் கிடைக்கும் ஓகே இப்போ நான் டிவைட் பண்ணி காட்டுறேன் இப்போ ஜீரோ பை அதாவது சைன் வேல்யூ மேலே காஸ் வேல்யூ டினாமினேட்டரில் ஸோ ஜீரோ பை ஒன் எந்த வேல்யூ நம்ம அதாவது ஜீரோவை டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கூடிய வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ ஜீரோ பை ஒன் ஜீரோ அடுத்தது பாருங்கள் ஒன் பை டூ டிவைடட் பை ரூட் த்ரீ பை டூன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா இப்படி இருக்கும் ஒன்று பை டூ பை ரூட் த்ரீ பை டூன்னு வரும் அந்த டூக்கு டூ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று பை ரூட் த்ரீ அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் நமக்கு ஒன்று பை ரூட் டூ ஒன்று பை ரூட் டூ அதே நம்பர் அதே நம்பரால் டிவைட் பண்ணால் வேல்யூ ஒன்று தான் கிடைக்கும் சரியா ஓகே அடுத்தது சிக்ஸ்டி டிகிரிக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ டிவைடட் பை ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அந்த டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ரூட் த்ரீ மட்டும் இருக்கும் ஸோ ரூட் பை ரூட் த்ரீன்னு எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் நைன்டி டிகிரியில் ஒன் டிவைடட் பை ஜீரோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எனிதிங் டிவைட் பை ஜீரோ இஸ் கால்ட் இன்ஃபினிட்டியூ அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போது எந்த நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணாலும் நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும் அதுதான் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லலாம் ஆர் நீங்கள் இன்ஃபினிட்டி கூட போட்டுக்கலாம் ஓகே நமக்கு இப்போ பாருங்கள் டேன் வேல்யூ கிடைச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொசிகேன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ கொசிகேன் யாரோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொசிகேன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யாரோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல் அப்போது sin தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை cosecant. நம்ம சொல்லலாம் சரியா அதே நமக்கு கொசிக்கன் வேணும் அப்படின்னா ஒன்று பை சைன் தீட்டான்னு நம்ம எழுத முடியும் இல்லையா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை சைன் தீட்டா அப்போது சைனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் கொசிக்கனோட வேல்யூ அப்போது சைனோட வேல்யூ எல்லாத்தையுமே தலைகிலாம் எழுதணும் அப்படின்னா அது தான் நமக்கு கொசிக்கனோட வேல்யூ ஓகே இப்போது சைனோட வேல்யூ எல்லாத்துக்கும் ஒன்று பைல் நம்ம போடணும் ஏன்னா சைன் தீட்டாய் அதாவது கொசிகன் தீட்டாய்க்குள்ள ஒன் பை சைன் இல்லையா அப்போ ஒன் டிவைட் பை சைனோட வேல்யூ ஜீரோவோட வேல்யூ ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ அப்போ ஒன்று பை ஜீரோனா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னா நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முப்பதில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒன் பை டூனு இருக்குது இந்த ஒன் பை டூ தலைகிலாம் எழுதணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கெல்லாம் எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே போயிடும் அப்போ டூன்னு சொல்லி கிடைக்கும் கிடைச்சிருச்சா அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஒன்று பை ரூட் டூன்னு இருக்குது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா ரூட் டூன்னு சொல்லி கிடைக்கும் சிக்ஸ்டி டிகிரியில் இருக்கக்கூடிய ரூட் த்ரீ பை டூ இருக்குது அது ரெசிப்ரோக்கள் ஆச்சுன்னா தலைகளாக மாறுச்சு அப்படின்னா டூ பை ரூட் த்ரீனு கிடைக்கும் ஒன்று நீங்கள் எப்படி தலைகளாக எழுதினாலும் ஒன்று தான் கிடைக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் நமக்கு கொசிக்கன் வேல்யூ கிடைச்சிருச்சு சைன் அண்ட் காஸ் அப்புறம் எல்லா வேல்யுமே நமக்கு கிடைச்சாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கன் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்றதுனால சீக்கென நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொசிக்கினோட கடைசியிலிருந்து வேல்யூ நீங்கள் அப்படியே திருப்பி எழுதுகிறோம்னா நமக்கு சீக்கன் கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் சிக்ஸ் சீக் அதாவது கொசிக்கினோட லாஸ்ட் வேல்யூ ஒன் அப்போ சீக்கணக்கும் ஒன் கொசிக்கினோட லாஸ்ட்டு டூ செகண்ட் வேல்யூ பார்த்தோம்னா டூ பை ரூட் த்ரீ அப்போ சீக்கனுக்கும் டூ பை ரூட் த்ரீ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள் ரூட் டூ அடுத்தது இந்த வேல்யூ டூ டூ ஜீரோ டிகிரியோட வேல்யூ நாட் டிஃபைன் அதே போல் நைன்டி டிகிரிக்கு நாட் டிஃபைன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொசிக்கனில் இருக்கக்கூடிய வேல்யூவை கடைசியிலிருந்து அப்படி திருப்பி எழுதினிங்கன்னா சீக்கன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கள் அதுதான் என்ன அப்படின்னா சீக்கன் சரிங்களா காசோட ரெசிப்ரோக்கள் சீக்கன் ஸோ காசோட வேல்யூஸ் எல்லாத்துமே நம்ம தலைகளாக எழுதணும் அப்படின்னா அந்த கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று நம்ம தலைகளாக எழுதுனா ஒன்று தான் இப்போ ரூட் த்ரீ பை டூவை நம்ம தலைகளாக எழுதுனா டூ பை ரூட் த்ரீ ஒன்று பை ரூட் டூ ரெசிப்ரோக்களை எழுதணும்னா ரூட் டூ சரிங்களா இப்போது நமக்கு காசு தீட்டாவை வந்து யாரோட ரசிப்பொருட்கள் அதாவது சீக்கனோட ரசிப்பொருட்கள் காசு தீட்டா அப்போ நமக்கு சீக்கனும் கிடைச்சிடுச்சு நான் ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் ஒன்று சீக்கனிலேருந்து கடைசி வேல்யூவிலேருந்து திருப்பி போட்டுக்கலாம் அல்லது காசை நீங்கள் தலைகளாக எழுதணும்னா சீக்கன் கிடைக்கும் ஓகே ஃபைனலாக நமக்கு காட் தீட்டா காட் தீட்டா யாரோட ரசிப்பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா டே அதாவது டேனோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேனில் இருக்கக்கூடிய வேல்யூவை கடைசியிலிருந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் டேனோட லாஸ்ட் வேல்யூ நாட் டிஃபைன் இன்ஃபினிட்டிவ் இங்கேயும் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம் அடுத்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வேல்யூ ரூட் த்ரீ அப்போ இங்கேயே ரூட் த்ரீ ஒன் இங்கேயும் ஒன் போட்டாச்சு ஒன்று பை ரூட் த்ரீ இங்கேயும் ஒன் பை ரூட் த்ரீ ஃபைனலாக ஜீரோ சரிங்களா இப்போ பாருங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளேஷன் இருக்கக்கூடிய சிக்ஸ் எல்லா வேல்யூக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எளிமையாக இந்த மாதிரி டேபிளேஷன் வேல்யூ நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும் இதுக்கு மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ டிகிரி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி நைன்டி டிகிரிக்கான நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம் ஸோ இதை நீங்கள் ஈஸியாக மெமரி பண்ணாமல் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ